இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்துங்க நீர் உண்டை செஞ்சு காட்ட போறேங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் புழுங்கல் அரிசி, காஞ்ச மிளகாய், அதான் வர மிளகாங்க, தேங்காய், கடலை பருப்பு, கடுகு உளுத்தம் பருப்பு, எண்ணெய், தேவையான அளவு உப்பு. அதை செய்முறையை பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்க, இப்ப உங்களுக்கு வந்து நான் கொஞ்சம் அரிசின்றதுனால இதை நான் மிக்சிலேயே அரைச்சிக்க போறேங்க. ரொம்ப மழமழன்னு கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் குறை குறைப்பா. இதோ பாருங்க, இதுக்கு தேவையானது மாவு, அரிசி மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து புழுங்கல் அரிசி தான், பொன்னி ரைஸ் தான். இது தேங்காய் வந்து இதை பாருங்க, பல்லு பல்லாம் நான் இது நறுக்கி வச்சிருக்கிறேன். அதே மாதிரி காஞ்ச மிளகாவையும் வர மிளகாவையும் நான் கிள்ளி தான் வச்சுக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு பெருங்காயம், கடுகு, உளுத்தம் பருப்பு, வெள்ளை உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கடலை பருப்பு, எண்ணெய், தேவையான அளவு உப்புங்க. இவ்வளவுதாங்க இதுக்கு தேவை. இப்ப நான் செய்யறத நீங்க பாருங்க. இத பாருங்க, ஒரு ஏன்ட்ட ஒண்ணு வச்சுக்கிட்டேன். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப மாவு கொஞ்சம் தண்ணியா இருக்குது, கட்டியா அரைக்க முடியல மிக்சியில. அதனால இதுல எல்லாத்தையும் தாளிச்சு விட்டு அப்படியே மாவையும் போட்டு கிண்டிடுவாங்க. இப்ப எண்ணெய், தேவையான அளவு எண்ணெய் ஊத்துறேன். ரொம்ப எல்லாம் கிடையாதுங்க, ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தாங்க ஊத்திருக்கிறேன், ரொம்ப கிடையாது. இப்ப எண்ணெய் காயட்டங்க. இப்ப பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த டைம்ல நம்ம என்ன செய்யறோம், கடுகு நம்ம இதுல போடுறோம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இந்த நேரம் கொஞ்சம் நல்ல உளுத்தம் பருப்பையும் அதுல சேர்க்கிறோம். கொஞ்சம் கடலை பருப்பை கொஞ்சம் போட்டுக்கிறோங்க. நல்லா நம்ம வதக்க வேண்டியது. இப்ப கொஞ்சம் இதுல நம்ம நான் பெருங்காயம் சொல்ல மறந்துட்டேன், கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறேங்க. இந்த அரைச்சி வச்ச இந்த மாவை இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இப்ப பாருங்க, இந்த மாவு நல்லா இதுல இந்த சூட்டில் இப்ப நான் அடுப்பை நிறுத்திட்டேன். நிறுத்திட்டு இதை நம்ம இந்த சூட்டோட இதை கலர் இது கூட நம்ம என்ன செய்யறோம், திட்டமா உப்பு போட்டுக்கிறோம். அது கூட இந்த தேங்காவையும் நம்ம சேர்த்துக்கிறோம். நான் தேங்காவை நான் வதக்கலைங்க, அப்படி இறக்கின பிறகு தான் இந்த தேங்காவை நான் போடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, தேங்காவை இந்த சூட்டோட போட்டு அதில் வதக்கினோம்னாக்கா இந்த எண்ணெய் உடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வேணாம். இந்த மாதிரி பச்சையாகவே போட்டு அவிச்சிங்கன்னா அது வந்து கொலஸ்ட்ரால் கிடையாதுங்க. இந்த பாருங்க, அந்த சூட்டான எண்ணெயில் போட்டாவே அப்படியே பாருங்க, இந்த அளவுக்கு போதுங்க. நம்ம என்ன செய்யலாம், நம்ம கையால் பிசைஞ்சிக்கலாம். பாருங்க, இது போல ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கிட்டேன். இது வந்து அடித்தட்டு. இப்ப இந்த துணியை வந்து அதுல இதுல போட்டுக்கிட்டு, என்னால அங்கேயே வச்சு செய்ய முடியல, என்ன கொஞ்சம் அடுப்பு கொஞ்சம் உயரம் எனக்கு எட்ட முடியல, அதனால இங்க கொண்டாந்து வச்சுக்கிட்டேன். இப்ப பாருங்க, இதே மாதிரி உள்ள உண்டையா ரொம்ப உருண்டையாக்காதீங்க, அப்படி இப்படி இப்படி புடிச்சு புடிச்சு வைங்க. இதில் கருவேப்பிலை போடணும். என்கிட்ட இங்கே கருவேப்பிலை இல்லைங்க. நான் உங்ககிட்ட ஒவ்வொரு ஒரு சமையலுக்கும் கருவேப்பிலை கிடைக்க மாட்டாங்குது இங்கே, அதனால நாங்கள் கருவேப்பிலை ஆனால் போடணும். நீங்கள் போட்டுக்குங்க. இப்போ நான் என்ன செய்கிறேங்க, இதை கொண்டு போய் நான் அந்த இட்லி குண்டான் குள்ளாரையே வச்சிடுறேன்.
இதுக்குள்ளே இப்படி வச்சிட வேண்டியதாங்க. வச்சுட்டு நம்ம தண்ணியை ஊற்றிட்டு அப்புறமேலாம் தீயை தூக்கி விடுங்க, இப்போ விடாதீங்க. நம்ம இதெல்லாம் பிடிச்சி வச்சிடலாம். அதில் அது எவ்வளோ ஃபுல்லாக வருதோ அந்த அளவுக்கு வச்சு விட்டுடலாங்க. வெந்துடுங்க. இது நேத்து வச்ச மீன் குழம்பு இதுக்கு தொட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்குங்க. எதுக்குங்க அனாவசியமா பீஸா பர்கர் பசங்களுக்கு வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் வாங்கி தரத விட இத மாதிரியானத செஞ்சு கொடுங்க. சும்மா எண்ணெயில பொரிச்சதே செஞ்சு தராதிங்க. இது உடலுக்கும் நல்லது, பசங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. இதில் இதெல்லாம் ஆதி காலத்து இதுங்க, எல்லாம் பாட்டி வைத்தியம் மாதிரி. இதெல்லாம் ஆதி காலத்து பலகாரங்கள் தான். இதெல்லாம் யாருங்க இப்போ செய்கிறாங்க? நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம ஆரோக்கியத்தெல்லாம் கொண்டு வரணும், நம்ம பழமையை கொண்டுட்டு வரணுங்க. இப்போ தான் எதுக்கு எடுத்தாலும் வந்து எல்லாம் வந்து குலோபு ஜாமு அது இது எல்லாம் நார்த் இந்தியன் சாப்பாடே தான் வந்து சாப்பிட்றாங்க. நம்ம தமிழ்நாட்டு சாப்பாடை சாப்பிட்ணுங்க. எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டு அதில் இப்போ நம்ம வந்து அடுப்பை தூக்கி விட்டு இந்த துணியெல்லாம் உள்ளே ஊட்டுருங்க. இப்படி நம்ம கொழுக்கட்டை அவிக்கிற மாதிரி தாங்க, இதை போட்டு ஊட்டுற வேண்டியதாங்க. இது நம்ம வெந்த பிறகு நம்ம எடுக்கலாங்க. இதை பாருங்க, ஒரு 12 நிமிஷம் ஆயிருக்குதுங்க. இப்போ நம்ம அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை பாருங்க, ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது நீராவிலேயே வேகிறதுனால தாங்க இதுக்கு பேர் நீர் உருண்டைன்னு பேர். எப்படி இது பார்த்தீங்களா? இப்போ இதை நம்ம எடுத்து வேற இடத்துல நம்ம அப்படியே போட்டுக்க வேண்டியது தாங்க. பார்த்தீங்களாங்க நல்லா பெருசு பெருசா. இதோ பாருங்க நீர் உருண்டை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும், நீங்க வீட்டில் கண்டிப்பா செஞ்சு பாக்குறீங்க. இது பிள்ளைங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காது, நல்லா இருக்கும், பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு ஒரு தொட்டுக மட்டும் செஞ்சிருங்க. நான் தான் சொன்னேன் இல்லைங்க உங்ககிட்ட, மீன் குழம்பு நேத்து வச்சத அதை வச்சீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்குங்க. நீங்க சாப்பிட்டு பாருங்க, செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் பாக்குறேங்க.